ஹாய், ஹலோ, வணக்கம். எஸ்டிஎஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூத்தாநல்லூர் போயிட்டுருக்கோம். இங்கே திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் கூத்தாநல்லூர்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே ஒரு சின்ன ஒர்க் இருக்குது, அதை அப்படியே முடிச்சுட்டு திருவாரூர் போயிட்டு நம்ம தமிழ் ப்ரோவை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ட்ரிப்புக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். ஆஹா, போயிடுச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ட்ரிப்புக்கான டிஸ்கஷன் பண்ணிட்டு அப்படியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். ஃபுல்லாக வந்து கிராமத்துக்குள்ளே தான் போகிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டருக்கு வந்து 1 hour 2 minutes காட்டுது. இது 3:30 தான் போகணும் சொல்லி காட்டுது. நான் அங்கே 3 மணிக்கு இருக்கலாம் பார்த்தேன், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரி, ஓகே. அதாவது கேட்டு போட போகிறாங்களா? எல்லோ லைட் எரியுது. கேட்டை கிராஸ் பண்ணியாச்சு. கைஸ், இந்த இடத்துல வந்து நம்ம ரைட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். குரடாச்சேரி இந்த ரூட் வழியாக நம்ம போகிறோம். மேப்பில் தான் காட்டுது. ஓகே, ஸ்ட்ரைட்டாக போனால் அப்படியே திருவாரூர் போயிடலாம். இப்போ நம்ம வந்து இந்த ரோட்டில் போகிறோம். இந்த ரோட்டில் இதுக்கு மட்டும் பேர் வேணும் தெரில. நான் எப்படி போகிறேன் ப்ரோ? ஓகே, இன்னும் காலேஜுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நினைக்கிறாங்க. இங்கே தான் காலேஜ் இருக்காண்ணா, கொடவாசல். இன்னும் வந்து 19 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ வெயில் செம்மையாக அடிக்குது மூஞ்சிலேயே. லாஸ்ட்டாக வந்து நம்ம காரைக்கால் வீடியோ பார்த்துருப்பீங்க. காரைக்கால் கேம்பிங் வீடியோ சூப்பராக இருந்துச்சு. அந்த வீடியோ எடிட் பண்ணுறவே செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. எனக்கு நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸு. நெக்ஸ்ட் ட்ரிப்லாம் வந்து நிறைய போடுவோம், சின்ன சின்ன ரைட்லாம். மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிங்க, அதுலேயும் ஸ்டோரி போடுவேன். அப்புறம் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் வந்து நெக்ஸ்ட் ரைடு அந்த மாதிரி போனால் நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதுலேயும் வந்து அப்டேட்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா அப்படியே இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிட்டு இதுலேயும் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ரெகுலராக நம்ம போடுற வீடியோஸு ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துடும். என்னது இது, ரொம்ப நேரமாக வீடே இல்லை. இந்த மாதிரி ஃபுல்லாக வயல் தான் இருக்குது. என்ன வயல் ஃபுல்லாக வந்து அறுவடை பண்ணிட்டாங்க, அதனால் கொஞ்சம் ரொம்ப காஞ்சி போய் வெயில் அடி சுல்லுன்னு அடி எரியிற மாதிரி வெயில் அடிக்குது. ஃபுல்லாக அந்த வயல்லாம் அந்த நெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா சிலு சிலுன்னு இருக்கும் இந்த இடம். ஆஹா, ரோடு அங்கே நடுவில் திடீர்னு ரோடை காணும், பெரிய பள்ளம். கைஸ், கொரடாச்சேரி வந்தாச்சு. இதுதான் இந்த ஊருக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வரோம். ஸ்ட்ரீட்டாக போனோம் நம்ம கொரடாச்சேரி. தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னும் இந்த ஊரில் எல்லாம் அமைதியாக இருக்க மாதிரியே இருக்குது. நிறைய கடைகள்லாம் மூடிருக்கு. இப்போ இன்னும் நம்ம போக வேண்டிய லொக்கேஷன் வந்து இன்னும் 9 கிலோமீட்டர் இருக்குது, 17 நிமிஷம் காட்டுது. கூத்தாநல்லூர் வந்தாச்சு. ஸோ கூத்தாநல்லூர் இது வந்து செகண்ட் டைம் வரேன். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஷூட்காக வந்திருந்தேன், இங்கே ஒரு ஹோட்டல் ஓப்பனிங்காக. இது வந்து செகண்ட் டைம். குட்டி பசங்களாம் ஜாலியாக ஸ்கூல் முடிச்சுட்டு நடந்து போயிட்டுருக்காங்க, பேகை மாட்டிட்டு பொறுமையாக. ரோட்டை காணும் இந்த இடத்துல, ரோடு நோண்டி பிடிச்சிருக்காங்க. மகேந்திரா KUV 100K8. ஓகே காய்ஸ், இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூத்தாநல்லூர்லேருந்து கிளம்பி இப்போ திருவாரூர் போயிட்டுருக்கோம். திருவாரூரில் போயிட்டு தமிழ் ரூபா பார்க்க போகிறோம். அவர் வீட்டுக்கு தான் போகிறோம் ஸ்ட்ரைட்டாக. ஓகே, வாங்க போகலாம். லாஸ்ட்டாக அவர் வீட்டுக்கு வந்து அவருக்கு கால் அடிப்படைச்சு அப்போ போனது, அதுக்கப்புறம் போகவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்துருக்கோம், ஆனால் அந்த சைடு போனதில்லை, வீட்டு சைடு போனதில்லை. கால் வேறு வலிக்குது திடீர்னு. இந்த நம்ம காஷ் கார்டு போட்டிருக்கிறதுல என்ன ஒரு நல்ல விஷயம்னா, நமக்கு எதாவது கால் வலிச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே தூக்கி இந்த இடத்துல வச்சுக்கலாம், இல்லை அப்படி இந்த சைடில் கூட வச்சுருக்கலாம். இது கொஞ்சம் நல்லா இருக்குது. தொட்டாச்சேரி இந்த இடத்தோட பேர். ஊர் பேர்லாம் நல்லா வித விதமாக இருக்குது.
கைஸ் இப்போ இங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் ப்ரோட வீட்டில் தான் இருக்கும். ஸோ அவரோட மொட்டை மண்டியில் இருக்கும். அவர் ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. சந்திர ப்ரோ கால் பண்ணி கேட்டுட்டு சந்திர ப்ரோ இங்கே தான் பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இங்கே கனவு வச்சிருக்காரான் மொபைல் சர்வீஸு. ஸோ அவரையும் போய் பார்த்துட்டு திருவாரூர்ல போய்ட்டு அதை சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ கிளம்புறோம். அவங்க வீடு வந்து நல்லாயிருக்கு. இங்கேருந்து மொட்டை மண்டிலேருந்து பார்க்குறது சூப்பராக இருக்குது. இந்த வியூ நல்லா இருக்குது. சிட்டிக்குள்ளேருந்து அவுட்டரில் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா அமைதியாக இருக்குது. வீடு நல்லா காத்தடி ஒரு மாடு துரத்திட்டு இருக்காங்க வேகமாக ஓடுது. ஓகே ரொப்பலமா எங்கே இருக்காராம் அவர்? அங்கே எங்கே ஃபோன் தொடர்றதில்லை, எனக்கு ஸ்பீக்கரில் போகிறான். பேக்கு 36 ஃப்ரண்ட்டு 28 அந்த மாதிரி தான் வரும். டியூப் தானே? சரி ஓ பார்ப்போம் பாய். ஆமாம் ஆ ஓகே ப்ரோ. இந்த சைடு பெட்ரோல் பங்க் இருக்கா? சரி பாய் ப்ரோ. ஓகே காய்ஸ், நம்ம தமிழ் ப்ரோ வீட்டில் தான் இவ்வளோ நேரம் இருந்து சும்மா அவரோட காரை பார்த்துட்டு அது இன்னும் கந்து கதை பேசிட்டு டைம் ரொம்ப ஆயிடுச்சு. 8:30 ஆயிடுச்சு. 8:30 வந்தோம் நம்ம. இப்போ 4:30 இருக்குன்னு நினைக்கிறேன். வந்தப்போ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. வந்து வெளில போயிட்டு ஏதாவது சாப்பிட்லான்னு பிளான் பண்ணோம். ஆனால் அவங்க அம்மாவே நமக்கு நிறைய செஞ்சு கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கேயே இருந்துச்சு பேசிட்டு. ஓகே இப்போ வந்து நம்ம தனியாக தான் வீட்டுக்கு போகணும். இன்னும் ஒரு 45 மினிட்ஸ் ஆகும் வீட்டுக்கு போகிறதுக்கு. போகிற வழியில் பெட்ரோல் மட்டும் போடணும். பெட்ரோல் இல்லை. பெட்ரோல் போட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். ரொம்ப நேரமாக தனியாகவே போயிட்டுருக்கேன் இந்த ஏரியாவில். நமக்கு ரைட் சைடும் ஆறு, லெஃப்ட் சைடும் வாய்க்கால். இது ரொம்ப பயப்பாக தான் இருக்குது. ஒரு ஸ்ட்ரீட் லைட் கூட கிடையாது இந்த சைடு. ரொம்ப நம்ம லைட்டு வேறு, ஃபாக் லைட்டு வேறு ஒர்க் ஆகல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் லைட்டை சுத்தமாக பத்தலை. என்னது இது? சுடுகாடெலாம் வேறு இருக்குது லெஃப்ட் சைடில். ப்ளஸ் ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு ரோட்டில் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போடா கொஞ்சம் வீடெலாம் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை நினைக்கிறேன். வணிகமான் பக்கத்தில் வந்தாச்சு போல. வணிகமான் வந்தாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் நம்ம. வணிகமானில் கூட நிறைய கடைகள் இருக்கு. ஸோ ஏதாவது சில்லுன்னு ஏதாவது குடிக்கலாமான்னு பார்க்குறேன். டைம் வேறு ஆயிடுச்சு. ஏற்கனவே ஒரு நாள் சில்லுன்னு குடிச்சு தான், மோர் குடிச்சு தான் ரெண்டு நாளாக உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. மறுபடியும் ரிஸ்க் எடுக்க விரும்பல. வீட்டுக்கு போயிட்டு தண்ணியை குடிச்சிட்டு படுக்க வேண்டியதுதான். கிளைமேட் இப்போ சேஞ்ச் ஆகுதுல்ல, பனிக்காலத்துலேருந்து அப்படியே வெயில் காலத்துக்கு மாறுது. அதனால் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சேன். என்ன பண்ணுறது? ஸ்ரீ புவனா ஹோட்டல் மாரியம்மன் கோயில்கிட்ட வந்தாச்சு. லைட்டிங்லாம் போட்டிருக்காங்க. ஏதாவது திருவிழா நடக்குதானே? ஃபுல்லாக லைட்டிங்லாம் போட்டிருக்காங்க உள்ள. வெளியிலையும் மரத்துலேயும் கலர் கலர் லைட்லாம் தொங்க விட்டுருக்காங்க. திருவிழா தான் வரப்போது போல. வெளியிலையும் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. கோயில் மூடி இருக்கு. ஃபஸ்ட்டு தமிழ் போட்ட பேசிக்கிட்டு தப்பா சொன்னார். திருவாரூர் தேர் வந்து வர 1ஆம் தேதியோ இல்லை 1st வீக்லேயோ வர மாதிரி சொன்னார். ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக இந்த வருஷம் போவோம். போயிட்டு திருவாரூர் தேரை பார்க்குறோம். கைஸ் முன்னாடி ஒரு ஜஸ்ட் மிஸ். இந்த ரோடு வந்து வயல் ரோடு. ஒரு சின்ன ரோடில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். டேர்னிங் வந்து சலனா டக்குன்னு வருதா? ஒரு டேர்னிங்கில் வந்து டேர்னிங் இருக்க மாதிரியே தெரில. நம்ம தான் லைட்டு வேறு பவர் கம்மி இல்லை. நம்ம டேர்னிங் இல்லைன்னு நினச்சிட்டு இப்படி போகுது. எஸ் மாதிரி போகுது ஒரு டேர்னிங்கு. டேர்னிங்கில் நினச்சி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டேன். பார்த்தா ரோடோட அந்த ரோடை எஜ்ஜில் போயிட்டு பிரேக் அடிச்சு நிப்பாட்டுறேன். இந்த இடத்துல இந்த இடம் மாதிரி கரெக்டாக இந்த இடத்துல எஜ்ஜில் போய் நிப்பாட்டுறேன் வேகமாக வந்துட்டு. கொஞ்சம் நான் மட்டும் கொஞ்சம் அசால்ட்டாக பிரேக் அடிக்கலை அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக வயலுக்குள்ளே போயிட்டு விழுந்துருப்பேன். வண்டி வயலுக்குள்ளே கடந்துருக்கும். என்ன இருக்கும் இந்த சைடு? ஒரு லைட்டு கூட கிடையாது. உளுந்து உள்ளே விழுந்து கிடந்தா
யாரும் பார்க்க கூட மாட்டாங்க, இந்த இருட்டில் யாருக்குமே தெரியாது. இந்த சைடு அந்த அளவுக்கு வெஹிக்கிளும் போகாது. கொஞ்சம் அதனால கொஞ்சம் பொறுமையாக தான் போயிட்டுருக்கேன். ஏன்னா ரொம்ப ஷார்ட் டேர்னிங்ஸாக வரும் இந்த இடத்துல. இங்கே பாருங்க, இந்த இடத்துல வந்து டேர்னிங் வந்து இருக்கா? இதுவே கம்மி தான், இதோட பெரிய டேர்னிங்லாம் வரும். இதெல்லாம் கொஞ்சம் சின்ன டேர்னிங் தான், அதெல்லாம் போயிடுச்சு பெரிய டேர்னிங்லாம். திடீர்னு ஒரு பேய் வந்து நடுவில் வந்து நின்று எப்படி இருக்கும்? ஏன்னா இந்த இடத்துல நின்னா எதுவுமே தெரியாது, ஃபுல்லாக இங்கெல்லாம் வயல் தான். இப்போ தான் கொஞ்சம் ஊருக்குள்ளே வரோம். ஃபுல்லாக ஹை பீம் போட்டுட்டு வந்தால் நாங்கள் எப்படி வண்டி ஓட்டுறது? ரைட் எடுத்தால் தாராசுரம், ஸ்ட்ரெயிட்டாக போனால் பட்டீஸ்வரம் 2 கிலோமீட்டர். இப்போ நம்ம லெஃப்ட் எடுக்கணும், சாரி ரைட் எடுக்கணும். இப்போ இந்த பஸ்ஸில் பாருங்கள் எவ்வளோ பேர் இறங்குறாங்க, ஃபுல்லாக இருக்குது பஸ்ஸு. வர வழியில் எங்கேயும் போலீஸுங்க ஒரு 4-5 பேர், 2 பேர் நிப்பாட்டி ஒரு 4-5 போலீஸ் ஏதோ என்கொயரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது பிரச்சனை போல் மொபைல் வேறு ஆஃப் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 5% தான் இருக்குது, அதுக்குள்ளே வீட்டுக்கு போய் சார்ஜ் பண்ணணும். இன்னும் இப்போ தான் ஒரு பஸ் அங்கே நிற்குது, பின்னாடியே ஒரு பஸ் வந்து உடையாளம் இருக்குது. ஓகே ஓகே காய்ஸ், இன்றைக்கி வந்து ட்ரிப்பு நல்லபடியாக போச்சு. ஸோ எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரிப்பில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக எதுவுமே இருந்திருக்காது, சும்மா ஜாலியாக போயிட்டு தமிழ் ப்ளோ வீட்டில் போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தாச்சு.